உயிரினங்களைப் பற்றி குழந்தைகளுக்கு கற்பிப்பது வேடிக்கையாகவும் சரியான செயல்பாடுகள் மற்றும் விளக்கங்களுடன் ஈடுபடவும் முடியும் உயிரினங்களின் கருத்தையும் அவற்றின் குணாதிசயங்களையும் குழந்தைகள் புரிந்து கொள்ள உதவும் சில யோசனைகள் இங்கே கற்பிக்க வேண்டிய முக்கிய கருத்துக்கள் எதையாவது உயிருடன் உருவாக்குவது எது உயிரினங்களின் பண்புகளை விளக்குங்கள் வளர்ச்சி இனப்பெருக்கம் தூண்டுதலுக்கான பதில் வளர்சிதை மாற்றம் செல்லுலார் அமைப்பு மற்றும் தழுவல் பல்வேறு வகையான உயிர்கள் முக்கிய குழுக்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்துங்கள் விலங்குகள் தாவரங்கள் பூஞ்சை பாக்டீரியா மற்றும் புரோட்டிஸ்ட்கள் வாழ்க்கை சுழற்சிகள் தாவரங்கள் விதை முதல் செடி வரை மற்றும் விலங்குகள் முட்டை முதல் பெரியவர்கள் வரை போன்ற பல்வேறு உயிரினங்களின் வாழ்க்கை சுழற்சிகளை பற்றி விவாதிக்கவும் வாழும் பொருட்களின் எடுத்துக்காட்டுகள் விலங்குகள் மனிதர்கள் பறவைகள் மீன்கள் பூச்சிகள் போன்றவை தாவரங்கள் மரங்கள் பூக்கள் பொற்கள் பாசிகள் போன்றவை பூஞ்சை காளான்கள் அச்சுகள் ஈஸ்ட்கள் போன்றவை பாக்டீரியா பல்வேறு சூழல்களில் காணப்படும் ஒற்றை செல் நுண்ணுயிரிகள் குரோட்டிஸ்டுகள் அமீபாஸ் மற்றும் பரமேசியா உள்ளிட்ட பல்வேறு நுண்ணுயிரிகளின் குழு இந்த குணாதிசயங்களை புரிந்து கொள்வது உயிரினங்களை உயிரற்ற பொருட்களிலிருந்து வேறுபடுத்த உதவுகிறது மற்றும் பூமியில் உள்ள உயிரினங்களின் பன்முகத்தன்மையை எடுத்துக்காட்டுகிறது குழந்தைகளுக்கான எளிய வரையறைகள் வளர்ச்சி பெரிதாகவும் வலுவாகவும் வளரும் இனப்பெருக்கம் குழந்தைகளை அல்லது புதிய தாவரங்களை உருவாக்குதல் வளர்ச்சிதை மாற்றம் உணவை உண்ணுதல் மற்றும் ஆற்றலுக்கு பயன்படுத்துதல் தூண்டுதலுக்கான பதில் ஒளி ஒலி அல்லது தொடுதல் போன்ற விஷயங்களை நகர்த்துதல் அல்லது எதிர்வினையாற்றுதல் ஹோமியோஸ்டாசிஸ் சூடாகவோ அல்லது குளிராகவோ இருப்பது போன்ற அவர்களின் உடலை உள்ளேயே வைத்திருத்தல் செல்கள் அனைத்து உயிரினங்களையும் உருவாக்கும் சிறிய கட்டுமான தொகுதிகள் தழுவல் தங்கள் வீடுகளில் சிறப்பாக வாழ காலப்போக்கில் மாறுதல் இந்த அணுகுமுறைகள் மற்றும் வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் குழந்தைகள் உயிரினங்களைப் பற்றி ஒரு ஈடுபாட்டுடனும் கைகளாலும் கற்றுக்கொள்ள முடியும் உயிரினங்களைப் பற்றி குழந்தைகளுக்கு கற்பிப்பது வேடிக்கையாகவும் சரியான செயல்பாடுகள் மற்றும் விளக்கங்களுடன் ஈடுபடவும் முடியும் உயிரினங்களின் கருத்தையும் அவற்றின் குணாதிசயங்களையும் குழந்தைகள் புரிந்து கொள்ள உதவும் சில யோசனைகள் இங்கே கற்பிக்க வேண்டிய முக்கிய கருத்துக்கள் எதையாவது உயிருடன் உருவாக்குவது எது உயிரினங்களின் பண்புகளை விளக்குங்கள் வளர்ச்சி இனப்பெருக்கம் தூண்டுதலுக்கான பதில் வளர்ச்சிதை மாற்றம் செல்லுலார் அமைப்பு மற்றும் தழுவல் பல்வேறு வகையான உயிர்கள் முக்கிய குழுக்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்துங்கள் விலங்குகள் தாவரங்கள் பூஞ்சை பாக்டீரியா மற்றும் புரோட்டிஸ்டுகள் வாழ்க்கை சுழற்சிகள் தாவரங்கள் விதை முதல் செடி வரை மற்றும் விலங்குகள் முட்டை முதல் பெரியவர்கள் வரை போன்ற பல்வேறு உயிரினங்களின் வாழ்க்கை சுழற்சிகளைப் பற்றி விவாதிக்கவும் வாழும் பொருட்களின் எடுத்துக்காட்டுகள் விலங்குகள் மனிதர்கள் பறவைகள் மீன்கள் பூச்சிகள் போன்றவை தாவரங்கள் மரங்கள் பூக்கள் புற்கள் பாசிகள் போன்றவை பூஞ்சை காளான்கள் அச்சுகள் ஈஸ்ட்கள் போன்றவை பாக்டீரியா பல்வேறு சூழல்களில் காணப்படும் ஒற்றை செல் நுண்ணுயிரிகள் குரோட்டிஸ்டுகள் அமீபாஸ் மற்றும் பரமேசியா உள்ளிட்ட பல்வேறு நுண்ணுயிரிகளின் குழு இந்த குணாதிசயங்களை புரிந்து கொள்வது உயிரினங்களை உயிரற்ற பொருட்களிலிருந்து வேறுபடுத்த உதவுகிறது மற்றும் பூமியில் உள்ள உயிரினங்களின் பன்முகத்தன்மையை எடுத்துக்காட்டுகிறது குழந்தைகளுக்கான எளிய வரையறைகள் வளர்ச்சி பெரிதாகவும் வலுவாகவும் வளரும் இனப்பெருக்கம் குழந்தைகளை அல்லது புதிய தாவரங்களை உருவாக்குதல் வளர்சிதை மாற்றம் உணவை உண்ணுதல் மற்றும் ஆற்றலுக்கு பயன்படுத்துதல் தூண்டுதலுக்கான பதில் ஒளி ஒலி அல்லது தொடுதல் போன்ற விஷயங்களை நகர்த்துதல் அல்லது எதிர்வினையாற்றுதல் ஹோமியோஸ்டாசிஸ் சூடாகவோ அல்லது குளிராகவோ இருப்பது போன்ற அவர்களின் உடலை உள்ளேயே வைத்திருத்தல் செல்கள் அனைத்து உயிரினங்களையும் உருவாக்கும் சிறிய கட்டுமான தொகுதிகள் தழுவல் தங்கள் வீடுகளில் சிறப்பாக வாழ காலப்போக்கில் மாறுதல் இந்த அணுகுமுறைகள் மற்றும் வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் குழந்தைகள் உயிரினங்களைப் பற்றி ஒரு ஈடுபாட்டுடனும் கைகளாலும் கற்றுக்கொள்ள முடியும்